வீடியோ எடிட்டிங்கில் ஒரு ஹைலைட்ஸ் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த ஹைலைட்ஸை நாங்கள் எப்படி ஈஸியான மெதடில் டைமை நாங்கள் சேவ் பண்ணி குயிக்கான முறையில் நாங்கள் ஒரு ஹைலைட்ஸோ அல்லது டீசரோ க்ரியேட் பண்ணலான்னு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. இது வந்து வெட்டிங் சீக்வன்ஸ். அதாவது டைமில் இருக்கக்கூடிய இந்த சீக்வன்ஸுக்குரிய நேம் வந்து வெட்டிங்ஸ். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் சீக்வன்ஸ் நேம் காட்டப்பட்டிருக்குது ப்ரொஜெக்ட் பேனரில். ஓகே, இங்கே இருக்கக்கூடிய இந்த ப்ரொஜெக்ட்லேருந்தால் நாங்கள் ஹைலைட்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். இதெல்லாமே ஃபினிஷ் பண்ண வீடியோ. இந்த வீடியோலேருந்து நாங்கள் ஹைலைட்ஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ நாங்கள் இந்த மெதட்டை ஃபாலோ பண்ணோம்னு சொன்னால் ஈஸியான மெதட்ல ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் ஒரு ஹைலைட்ஸை க்ரியேட் பண்ணி போடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த வெட்டிங்ன்ற இந்த சீக்வன்ஸும் நாங்கள் ரைட் கிளிக் கொடுத்து ஒரு டூப்ளிகேட் சீக்வன்ஸ் எடுப்போம். இதுக்கு நாங்கள் ரீநேம் வைப்போம் ஹைலைட்ஸ்னு சொல்லி. ஓகே, இப்போ டைமில் எல்லாம் எங்களுக்கு ரெண்டு சீக்வன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வெட்டிங் சீக்வன்ஸ். இப்போ வெட்டிங் சீக்வன்ஸில் இருந்து நாங்கள் க்ரியேட் பண்ண டூப்ளிகேட் எடுத்து அடுத்த ஹைலைட் சீக்வன்ஸ் இருக்குது. இந்த ஹைலைட் சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸையும் நாங்கள் டிலீட் பண்ணுவோம். இங்கே இருக்கக்கூடிய வீடியோஸை நாங்கள் டிலீட் பண்ணுறதுக்கு நாங்கள் கண்ட்ரோலோட ஏஏ ப்ரெஷ் பண்ணிவிட்டு டிலீட்டை கொடுத்தோம்னு சொன்னால் எல்லா வீடியோஸும் வந்து டிலீட் ஆகிடும். ஸோ நாங்கள் இந்த ஹைலைட்ஸை கிளிக் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வரோம். கீழே கொண்டு வந்தால் இப்போ உங்களை பார்த்தா விளங்கியிருக்கும். மேலே இருக்கக்கூடியது ஃபினிஷ் பண்ண ப்ராஜெக்ட், கீழே எதுவுமே இல்லை. அது இந்த டூப்ளிகேட்டை நாங்கள் க்ரியேட் பண்ண அந்த சீக்வன்ஸ், அதுக்கு நாங்கள் ஹைலைட்ஸ்னு ரீநேம் பண்ணாங்க. இப்போயே நாங்கள் இந்த வெட்டிங் சீக்வன்ஸ்லேருந்து நாங்கள் ஒரு டூப்ளிகேட் சீக்வன்ஸ் எடுத்துனாங்கன்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்ஸ், இதில் இருக்கக்கூடிய ப்ரீசெட் எல்லாமே எங்களுக்கு சேம் ஆகிருக்கும். நாங்கள் ஒரு புதுசாக நாங்கள் ஒரு சீக்வன்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணோம்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்ஸோ அல்லது ப்ரீசெட்டோ அதை விட எங்களுக்கு அதில் இருக்கக்கூடிய எஃபிஎஸில் ஏதாவது மாற்றங்கள் நாங்கள் செய்திருந்தால் இங்கே இருக்கக்கூடிய வீடியோஸை நாங்கள் கொப்பி பண்ணி இங்கே கொண்டு வரையக்க சில வீடியோஸில் நாங்கள் சில அரேஞ்ச்மெண்ட் செய்ய வேண்டி வரும். ஸோ நாங்கள் சேம் சீக்வன்ஸில் நாங்கள் ஒரு டூப்ளிகேட் சீக்வன்ஸ் எடுத்துட்டோம்னு சொன்னால் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ரெண்டரிங் கூட எங்களுக்கு அப்படியே இருக்கும். இல்லைன்னு சொன்னால் நாங்கள் திரும்பவும் ரெண்டரிங் செய்ய வேண்டிய தேவை வரும். ஸோ நாங்கள் அதை வந்து ஃபாஸ்ட்டாக செய்கிறதுக்காண்டி அதிலேருந்து டூப்ளிகேட் எடுத்துருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிளிப்ஸ்லேருந்து நாங்கள் அது ஹைலைட்ஸு கிளிப் எடுக்க போகிறோம்னு சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய கிளிப்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் இந்த மவுஸ் பாயிண்டாக ட்ராக் பண்ணித்தான் நாங்கள் இந்த கிளிப்ஸை செலக்ட் பண்ணணும். இந்த கிளிப்ஸை நாங்கள் செலக்ட் பண்ணாலும் இந்த ஹைலைட்ஸ் பண்ண கிளிப்ஸை நாங்கள் ஐடென்டி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கிறதுக்காண்டி இந்த கிளிப்ஸ், அதாவது நாங்கள் ஹைலைட் பண்ண போகிற அந்த கிளிப்ஸுக்கு நாங்கள் ஒரு லேபிள் பண்ணி வைக்கலாம். அது இந்த கலரை நாங்கள் சேஞ்ச் பண்ணி வைக்கலாம். அதுக்கு நாங்கள் லேபிள் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல ரைட் கிளிக் கொடுத்து இந்த இடத்துல லேபிள்ன்றது இந்த தேவையான கலரை நாங்கள் சூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த லேபிள் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு முறையும் நாங்கள் இந்த மாதிரி ரைட் கிளிக் கொடுத்து இந்த மாதிரி நாங்கள் செய்து பண்ணோம்னு சொன்னால் அதுவே எங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். இந்த லேபிளை நாங்கள் குயிக்காக செய்கிறதுக்காண்டி ஷார்ட்கட் முறையில் லேபிளை நாங்கள் க்ரியேட் பண்ணுவோம். அதாவது இந்த எடிட்டில் நாங்கள் கிளிக் பண்ணி இந்த கீபோர்ட் ஷார்ட்கட்டுக்கு போகிறோம். ஓகே, இந்த சர்ச் பாரில் எங்களுக்கு தேவையான கலர் லேபிளை நாங்கள் டைப் பண்ணுவோம். நான் எனக்கு தேவையான உங்களுக்கு தேவையான உங்களுக்கு ஷூட்டான நீங்கள் ஒரு கலரை நீங்கள் சூஸ் பண்ணலாம். நான் எனக்கு ஜெலோன்னு டைப் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜெலோ கலர் இருக்குது. ஜெலோவுக்கு நான் ஏற்கனவே ஒரு ஹீ ஒன்று அசைன் பண்ணி வச்சுருக்கேன் எஃப்ஓன்னு சொல்லி. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே பிளாங்காக இருக்கக்கூடிய எதுவுமே இங்கே அசைன் பண்ணாத இந்த கீஸ் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கக்கூடிய கீ ஒன்று நீங்கள் அசைன் பண்ணி வைக்கலாம். நான் இதில் வந்து ஜெலோ கலருக்கு எஃப்ஓன்ற ஒரு கீயை நான் அசைன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்படி அசைன் பண்ணிவிட்டு நீங்கள் ஓகே கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் லேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு எஃப்ஓ, அதாவது ஜெலோ கலர் நாங்கள் எடுக்கிறதுக்கு ஒவ்வொரு லேபிளுக்கும் ஜெலோ கலர் எடுக்கிறதுக்கு இந்த எஃப்ஓ நாங்கள் ப்ரெஷ் பண்ணோம்னு சொன்னால் அது வந்து குயிக்காக நாங்கள் அந்த லேபிளை க்ரியேட் பண்ணலாம். இப்போ நான் இந்த கிளிப்ஸுக்கு நான் ஜெலோ கலரை இதில் லேபிள் பண்ணுறதுக்காண்டி எஃப்ஓ கிளிக் பண்ணுறேன். ஓகே, இந்த மாதிரி ஒவ்வொரு கிளிப்புக்கும் நாங்கள் அடுத்த கிளிப் இந்த கிளிப் எடுக்க போகிறோம். ஓகே ஓகே, இந்த கிளிப் ஓகே. இந்த மாதிரி நாங்கள் ஹைலைட்ஸுக்கு இந்த மாதிரி நாங்கள் லேபிள் பண்ணி கிளிப்ஸை நாங்கள் ஐடென்டி பண்ணுறோம். ஓகே, இந்த மாதிரி நாங்கள் குறிப்பிட்ட கிளிப்ஸை தான் நாங்கள் ஹைலைட் பண்ண போகிறோம். இப்போ நாங்கள் இங்கே ஹைலைட்ஸ்ன்னு ஒரு சீக்வன்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த ஜெலோ கலரில் இருக்கக்கூடிய கிளிப்ஸ் தான் நாங்கள் ஹைலைட் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஜெலோ கலரில் நாங்கள் ஈஸியாக ஐடென்டி பண்ணலாம். உங்களா கிளிப்ஸுக்கு இந்த ஜெலோ கலர் தான் நாங்கள் இந்த ஹைலைட்ஸு க்ரியேட் பண்ண இந்த கிளிப்ஸ் வந்து நாங்கள் ஈஸியான முறையில் இந்த லேபிளை நாங்கள் யூஸ் பண்ண வரையாக இதையும் நாங்கள் குயிக்காக நாங்கள் ஐடென்டி பண்ணலாம். ஓகே, நாங்கள் இந்த மாதிரி நாங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு
இந்த கிலோவில் நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நாங்கள் எடிட் ஆப்ஷனில் போகிறோம். எடிட்டில் போய் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் லேபிள்ஸ் இருக்குது, செலக்ட் லேபிள் குரூப். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், ஒன் ட்ராக்கில் நாங்கள் எல்லா கிளிப்பையும் நாங்கள் கீழே கொண்டு வரோம். ஒரு கிளிப்பை கிளிக் பண்ணி அப்படியே கீழே கொண்டு வரோம். இந்த கிளிப்ஸ் எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துட்டுது. இங்கே இருக்கக்கூடிய கிளிப்ஸை தான் நாங்களுக்கு ஹைலைட்ஸாக நாங்கள் யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, இந்த கேப்போட நாங்கள் ஒவ்வொரு முறையும் இதில் ரைட் கிளிக் கொடுத்து இந்த ரிபிள் டிலீட் கொடுத்தோம்னு சொன்னால் அதுவே எங்களுக்கு நிறைய டைம் எடுக்கும். ஓகே, நாங்கள் இப்போ செய்த இந்த ரிபிள் டிலீட்டை ஈஸியான முறையில் நாங்கள் செய்கிறதுக்கு இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பண்ணிவிட்டு திரும்ப நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் சீக்வன்ஸில் போவோம். சீக்வன்ஸில் போயிட்டு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் க்ளோஸ் கேப்னு கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த க்ளோஸ் கேப்பை கொடுத்தோம்னு சொன்னால் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா கிளிப்ஸும் வந்து ஜாயின்ட் ஆகிட்டு இப்போ எங்களுக்கு ஹைலைட்ஸ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஹைலைட்ஸை ஒரு ஈஸியான மெதட்லேயும் ஃபாஸ்ட் டைம் செய்யக்கூடிய மெதட் தான் இது. இந்த மெதடை நீங்கள் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு நிறைய டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ இதில் கூட நீங்கள் சில அரேஞ்ச்மெண்ட்டை நீங்கள் குயிக்கான முறையில் செய்துட்டு இதில் நீங்கள் இதில் கிளிக்கில் கீழே இருக்கக்கூடிய இந்த மேலே இருக்கக்கூடிய இந்த வீடியோவை நீங்கள் வச்சுக்கொண்டு வீடியோ கிளிப்ஸை வச்சுக்கொண்டு கீழே இருக்கக்கூடிய சாங்ஸை நீங்கள் ஏதாவது மாற்றம் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால், அதாவது இங்கே இருக்கக்கூடிய இந்த லொக்கை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய இதை நீங்கள் டிலீட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது சாங்ஸை நீங்கள் ஆட் பண்ணி இந்த ஹைலைட்ஸை க்ரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி நாங்கள் ஈஸியாக ஒரு ஹைலைட்ஸை க்ரியேட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உண்மையிலே உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்க்குறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோவில் என்னென்ன புது விஷயங்கள் அடங்கி இருக்குமென்னு சொல்லி நீங்கள் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். ஓகே, இதுவரை உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வீடியோ ஆகிருக்கும். அடுத்த நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.